ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்விட்சில் சமையல். எல்லாரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். விலாக் பார்த்தீங்கன்னா நான் தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் எடுக்க போகிற விலாக் இப்போ எது பார்த்துட்ருக்கிற விலாக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை வந்துட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. இதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்துட்டு ராஜ்மா மாதிரி, ராஜ்மாலே வந்துட்டு இந்த பீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொண்டக்கடலை அப்படின்னா ராஜ்மா, கொண்டக்கடலே வந்து வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலைன்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரும், அதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற 1 கப்பு அந்த பீன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வடைக்கான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கடலைப்பருப்பில். இது இட்லி அரிசிக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கறதுனால சேர்க்கலாம். ஒரு வந்துட்டு கிறிஸ்பினஸ்க்காக நான் அதை வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு இது வந்து அப்படியே வந்து ஊற போட்டுடலாம். தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் நம்ம சோம்பும் வந்துட்டு அது கூட வந்து ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரணுன்றதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஊறினா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊறிச்சு அப்படின்னா அது வந்து சரி வராது. அதனால் நைட்டு ஃபுல்லாக ஊறலாம். காலையில் இது அப்படியே அரைச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அடை போட வேண்டியது தான். காலையில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க எல்லாமே வந்து நல்லா டபுளாகி வந்திருக்கும். பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டபுளாகி வந்திருக்கும் போட்ட அளவோட. இதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்க வேண்டியது தான். நல்லா ஃபைன் பேஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உங்களுக்கு திக்கான அடை வேணும் அப்படின்னா திக்காக அரைச்சிக்கோங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனை வந்து 2 பிரிச்சுட்டு நைட்டு கொஞ்சமாகவும் காலைக்கு வந்துட்டு கொஞ்சமாகவும் வச்சுருக்கேன். அதனால் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அதை எல்லாமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா கேரட் வந்து துருவந்து போட்டிருக்கோம். அடுத்தது பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவும் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவும் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீனிஷாக கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்ததுனால பச்சை மிளகா தேவைப்படாது. உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா பன்னீர் வந்து உதிர்த்து போட்டு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி, வெள்ளை பூஷணிக்காய், மஞ்சள் பூஷணிக்காய்ன்ட்டு நம்மளுக்கு பிடிச்சதை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடைக்கி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தோசை மாதிரி கிறிஸ்பியாக சுட்டுக்கோங்க, அடை மாதிரி வேணால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்துருக்க சட்னி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு வந்து கரெக்டாக எது அமையும் தெரியல, அதனால் நான் 2 வகையான சட்னி நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் தக்காளி சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். இது மோஸ்ட்டாக வந்து அடைக்கலாம் வந்து தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் காரமாக சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன். இதுதான் இன்னைக்கு காலையிலான பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கர்ட் ரைஸ். அதனால காமிக்கல. சரவணா சௌஸ்க்கு வந்து ரொம்ப நாளாக வந்து போகணும்னு நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அது வந்துட்டு என்ன தான் அந்த திங்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு எடுக்கலாம், ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அமைஞ்சது என்னமோ தெரியல, எனக்கு இந்த 2 சாரீ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் எது வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த 2 சாரீ வந்து ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் எடுத்திருந்தேன் சரவணா சௌஸில். மீதி வந்து பெருசான திங்ஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த மேட்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீபாய்க்கு வந்துட்டு கார்பெட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் அதுவும் மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்துட்டு நான் பாத்திரம்லாம் வந்து அந்தளவுக்கு எடுக்கல. அதுனா டைமும் வேறு எங்களுக்கு இல்லைன்றதுனால இது அப்படி நம்ம இதோட மட்டும் முடிச்சாச்சு. அடுத்த ஃபெஸ்டிவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் வரப்போகுது. ஆனால் என்னைக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. வீட்டில் வந்துட்டு சண்டே படைக்கிறாங்களா இல்லை மண்டேவான்னு தெரியல. நான் வந்துட்டு வீட்லேயே வந்து பச்சனம் பண்ணலாம், சரி இது பலகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போது தட்டையும் முறுக்கு மட்டும் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே வந்துட்டு அட் டைமில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தட்டை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு வறுத்து நல்லா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தட்டை. இதுக்கு நான் எடுத்துருக்கிற அரிசி மாவு பார்த்திங்கன்னா அணில் அரிசி. இது வந்துட்டு இந்த அரிசி மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முறுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த அரிசி வந்து சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இந்த அரிசி மாவு வந்து ஒரு வாட்டி லேசாக வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை வந்து ஜலிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பும் வந்து நம்ம அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு சலிச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 கிலோ பாக்கெட் மாவுலேயே வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு முறுக்கும், 1/4 கிலோ அளவுக்கு வந்து தட்டையும் செய்ய போகிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரிசி மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறம் உளுத்த மாவு நல்லா சலித்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி வந்துட்டு முறுக்கும் பாதிக்கும் வந்து தட்டைக்கும் போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து நான் அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சிட்டு அதை வந்து சளிச்சு போட்டுக்கணும், அது தெரியும்னு நினைக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு முறுக்குக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தட்டைக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வச்சுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தட்டைக்கு கடலைப்பருப்பை நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சுட்டேன், ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து தட்டைக்கு வந்து பூண்டு தான் சேர்க்கணும். ஆனால் நான் வந்துட்டு படையலுக்கு வைக்கிறதுனால வந்து இது பூண்டு வந்து நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு கூடவே வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பட்டர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் இந்த மாதிரி சூடு எண்ணெய் அந்த மாதிரி காஞ்சிட்ருக்கிற சூடு எண்ணெய் சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ இது நல்லா வந்து கட்டியான பதத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு தட்டை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாதாரண பச்சை தண்ணியிலே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூடு எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு டிஷ்யூ பேப்பர், அதாவது ரெண்டு டிஷ்யூ பேப்பர் வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து தட்டை இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். தீயை வந்து பார்த்திங்கன்னா மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வந்துட்டு நம்ம மிதமான ஹீட்டில் வச்சக்கப்புறம் ஹைலையும் வைக்கக்கூடாது, லோலையும் வைக்கக்கூடாது. இதே வந்துட்டு ஹீட்டே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரியான கலர் வந்து நம்மளுக்கு தட்டை கிடைக்கும். இந்த தட்டை போட்டு முடிச்சக்கப்புறம் நான் முறுக்குக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்துட்டு அதுக்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா அதே கப்பில் ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை மாவு கூடவே வந்து ஓமம் காரத்துக்கு வந்துட்டு நான் மிளகு போட்டிருக்கேன். இந்த வாட்டி வந்து காரத்தூள் சேர்க்கலாம், மிளகுத்து வந்து சேர்த்துருக்கேன். மிளகு வந்து முறுக்கு வந்து ரொம்ப நல்லது கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கும் போது. அதனால் அதையும் வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பட்டர் போட்டு பிசைஞ்சிட்டு இல்லாமல் இந்த சூடான எண்ணெய் கூட போடலாம். உங்களுக்கு எந்தெந்த வெள்ளை எள்ளு பிடிக்கும் அப்படின்னா எள்ளு போட்டுக்கலாம். அதையும் வந்து நல்லா பிசைச்சிட்டு இது முடிஞ்சதும் அதை நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகு முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடய ஃபுல் வீடியோ லிங்க் நான் வேறு என்றைக்காவது நான் செய்கிறேன், அது நான் வந்துட்டு லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு அது மிட் நைட், ஆல்மோஸ்ட் நான் இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா 11:30 டைம் நைட்டு. அதனால் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து காமிக்க முடியல, சீக்கிரம் சீக்கிரமாக முடிக்கணுமே அப்படின்றதுக்காக முடிச்சுட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி அதை வச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன படையல் பண்ணியிருந்தோம், எப்படிலாம் பண்ணியிருந்தோம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.